மோடியின் பலத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பதே ராகுல்காந்தியின் பலவீனம் என்று தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பல அரசியல் கட்சிகளுக்கு ஆலோசகராக இருந்த பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் கட்சியில் சேரப்போவதாக பேச்சு அடிபட்டது. ஆனால் பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் உட்கட்சி பூசல் சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை பலவீனத்தை சரிசெய்யும் உடனடி திட்டம் எதுவும் தன்னிடம் கைவசம் இல்லை என ட்விட்டரில் பதிவிட்டுவிட்டு அமைதியாகிவிட்டார். இந்நிலையில் கோவாவில் நடைபெற்ற கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய பிரசாந்த் கிஷோர் பாரதிய ஜனதா மற்றும் பிரதமர் மோடியின் பலம் குறித்தும் ராகுல்காந்தியின் பலவீனம் குறித்தும் பட்டியலிட்டு பேசினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரசாந்த் கிஷோர் எப்படியும் அடுத்த 40 ஆண்டுகளுக்கு பாஜக இந்திய அரசியலில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கட்சியாக இருக்கும் என்றும் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வியடைந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி இந்திய அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அது காங்கிரஸ் கட்சிக்கு சுதந்திரத்திற்கு பிறகு அமைந்த முதல் 40 ஆண்டுகளைப் போல இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி நிலைத்து நிற்கும் என்றும் தேசிய அளவில் 30% கூடுதலான வாக்கு பெற்ற கட்சி அவ்வளவு சுலபமாக சுருங்கிவிடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தான் பார்த்த வரையில் பெரும்பாலானவர்களிடம் இருக்கும் ஒரு பிரச்சினை நரேந்திர மோடியின் பலம் என்ன, எதனால் அவர் இவ்வளவு பிரபலமாக திகழ்கிறார் என்பதனை நேரம் செலவிட்டு ஆராய்ந்து பார்க்காமலேயே இருக்கிறார்கள் என்பதுதான். ராகுல்காந்தியின் பிரச்சினையும் அதுதான். மக்கள் மோடியை அவ்வளவு சுலபமாக தூக்கி எறிந்து விடுவார்கள் என ராகுல்காந்தி நினைக்கிறார். அப்படி நடக்கப் போவதில்லை. பிரதமர் மோடியின் பலம் குறித்து ஆராய்ந்து புரிந்து கொண்டு அதனை கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் ராகுல்காந்தியால் மோடிக்கு போட்டியை கூட கொடுக்க முடியாது என்றும் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். பிரசாந்த் கிஷோர் பேசிய இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.